பல்வேறு வரி ஏய்ப்பு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இது பெரிய வெளியளவில் பெரிய அளவில் அதை கொண்டு வரக்கூடிய நீங்களே அமைதி காத்து கொண்டிருக்கிறீர்கள். 103 இடங்களில் தொடர்ந்து ஒரு வார காலங்கள் ரயில் அடிச்சிருக்கிறது. அதுக்கு நாங்கள் கேட்டால் அது வேறு காரணம் சொல்கிறாங்க. ஏன்னா பத்திரிக்கை துறையும் தொலைக்காட்சியும் வெளியே கொண்டாட மாட்டாங்க, அவங்களுக்கு பூரா விளம்பரம் கொடுக்குறதே அவங்க தானே அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கிறது. இருந்தாலும் யார் தவறு செய்தாலும் அது ஒரே நாள் அல்ல, ஒரு வார காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே நாளிலே அந்த பணி முடியவில்லை, ஒரு வார காலமாக நடந்து கொண்டே இருக்கிறது. இதை சொல்வதற்கு காரணம், நாட்டு மக்கள் மத்தியில் நீங்கள் இதெல்லாம் கொண்டு வரணும். மக்களிடத்தில் வாங்கிய வரிப்பணத்தை கூட கட்டாமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நாட்களில் அதற்கு எந்தெந்த இதில் என்னென்ன வாரியாக ஏமாற்றப்பட்டிருக்கிறது என்பதனை நாங்கள் தெளிவாக சொல்ல இருக்கிறோம். அதிகாரிகளை வந்து இப்போதைக்கு வந்து தற்காலிகமாக அதுக்கு பணிக்கு வேண்டிய அதிகாரிகள் எல்லாம் கீழே இருந்து அதற்கு தேவையான பணியாளர்களை நியமிப்பதற்கான ஆய்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறது. அது ஒரு சில மாதங்களில் எவ்வளவு அதிகாரிகள் தேவையோ அவ்வளோ அதிகாரிகளும் நாங்கள் அதை நிரப்பவிருக்கோம். அதை எப்படி பண்ணுன்றதை சொல்ல முடியாது. ஒன்றும் நாங்கள் எங்கள் கீழே இருக்கிறவங்களை ப்ரொமோஷன் மாதிரி கொடுத்து அதை நிரப்புவதற்கான இது இருக்கும். அது நிர்வாக வசதிக்கு ஏற்ப அது ஆணையாளர்களை அது போகிற செயலாளர்களிடத்தில் கலந்து ஆலோசித்து நிச்சயமாக செய்யும். வரி வருவாய் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல கோடி ரூபாய், 500,000,000,000, 1,000,000,000 ரூபாய் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் தெரியும். ஆனால் யாரெல்லாம் ஏமாற்றுவார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும். பதிவுத்துறையிலிருந்து நம்முடைய தொலைக்காட்சி நம்பருக்கு தெரிவிக்கிறேன், என்னென்ன சாமான்கள் வாங்குறீங்க, என்னென்னத்துக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் கொடுக்குறாங்க, ஜிஎஸ்டியை கொடுத்துட்டு அந்த ஜிஎஸ்டியை நம்மகிட்ட வாங்கிட்டு கட்டலைன்றதான் இருக்குது. அது நான் ஒரு சில மாதங்களில் நிச்சயமாக அது முழுமையாக நடவடிக்கை எடுக்கும். இந்த 4-5 மாத காலத்திலேயே எந்த அளவிற்கு மக்களுக்கு பணி செஞ்சுருக்கிறோம், மக்களுக்குரிய பல்வேறு நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது மக்களுக்கு நாளுக்கு நாள் ஒரு திட்டங்களை அறிவித்து கொண்டிருக்கிறார். அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. எனவே வருகிற உள்ளாட்சித் தேர்தலில் 100% வெற்றி பெறும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அது நிச்சயமாக நிறைவேற்றும்.